எல்லாருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் கஞ்சி வத்தல் வீடியோ போட்டுட்டோம். அதை நிறைய பேர் பார்த்துட்டு அக்கா கஞ்சி வத்தல் வீடியோ போட்டுட்டீங்க, இந்த வெயில் டைமுக்கு தாளிப்பு வடகம் செஞ்சு காமிக்கிறேன்னு சொன்னீங்க, காமிக்கவே எல்லாம் செஞ்சு காமிக்கா உங்களோட ஸ்டைல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுவும் உங்களுக்காகவும் இன்ஸ்டாகிராமில் ஆர்டர் கொடுத்தவங்களுக்காகவும் இன்றைக்கி 50 கிலோ வெங்காயத்தை வச்சு தாளிப்பு வடகம் செய்ய போகிறோம். இது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எப்படி அக்கா செய்கிறேங்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணி அப்படியே பாருங்கள். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெயில் டைமுக்கு வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா விலை கம்மியாக இருக்கும். இந்த டைமில் நீங்கள் வாங்கி இந்த வெங்காய வடகம் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நான் இப்போ எப்படி செய்கிறேங்கிறத அப்படியே கண்டினியூவாக அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் அக்கா எங்களுக்கும் வந்து நெத்திலி கருவெடுக்க கொடுங்க, சென்னாமண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் இப்போ நம்மள்கிட்ட யாரெல்லாம் இன்ஸ்டாகிராமில் கேட்டுருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இப்போ நம்ம வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் கேட்டுட்டு தான் இருக்கிறீங்க, ஆனால் இப்போ நம்ம ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு மட்டும்தான் இப்போ நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா அடுத்த டைம் கண்டிப்பாக என்னால் கொடுக்க முடியும். நீங்கள் முன்கூட்டியே கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். சரி, இப்போ நம்ம வந்து இந்த வடகத்தை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா? இங்கே பார்த்தீங்களா, சின்ன வெங்காயத்தை வந்து இதே மாதிரி தான் க்ளீன் பண்ணணும். நல்லா பார்த்துக்கோங்க. இதேமாரி நம்ம இந்த இதில் வாளுன்னு சொல்லுவாங்க, இந்த வாள் இந்த மூக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொண்டன்னு சொல்லலாம் மூக்குன்னு சொல்லலாம். இதை அப்படியே நம்ம கிள்ளி போட்டுட்டு இவங்களை அப்படியே மேலே இருக்கிற வெங்காய தோலை மட்டும்தான் நம்ம இவங்களை உரிக்கணும். மேலே இருக்கிற தோலை எடுத்துகிட்டு இவங்களை அப்படியே நல்லா தண்ணியில் போட்டுட்டு நல்லா கழு கழுன்னு கழுவிட்டு இவங்களை அப்படியே வெயிலில் போட்டு தண்ணி இல்லாத கொஞ்சம் காய வச்சுட்டு பாருங்கள். காய வச்சுட்டு தண்ணி இல்லாத அதுக்கு பிறகு தான் வந்து நம்ம இவங்களை அரைக்கணும். அப்புறம் இன்னும் சில பேர் கேட்பீங்க, அக்கா அந்த தோல் இருக்கிறதுனால ஏதாவது பிரச்சனையா, இதை அப்படியே அரைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா இது எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம வந்து மெயினாக மேலே இருக்கிற தோலை தான் எடுக்கணும். எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு நம்ம இப்போ வெயிலில் காய வச்சதுனால இவங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் வெயிலில் காய்ச்சதும் அப்படி தெரியுறாங்க. இதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இவங்களை அப்படியே நம்ம அரைச்சி எடுத்துட வேண்டியதான். இப்போ அப்படியே இவங்களுக்கு கிரைண்டரில் அள்ளி போட்டு அரைச்சிடலாமா? இந்த வடகத்துக்கு தண்ணி கிண்ணி ஊற்றிடக்கூடாது ஓகேவா? பக்கா எப்படி அரைக்கிற பாருங்க, அள்ளி போட்டு இதே வந்து நம்ம கழுவிட்டு நல்லா காய வச்சு தான் நான் போகிறேன் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். இதை நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. திரும்ப வந்து தண்ணி கிண்ணி இதில் ஊற்றுறாங்க. தண்ணி ஊற்றாத தான் அந்த வெங்காயத்தில் இது மாதிரி கிரைண்டரில் வந்து நம்ம அரைச்சி எடுக்கணும் வடகத்துக்கு, அப்போ தான் சூப்பராக இருக்கும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இது மாதிரி கிரைண்டரில் வெங்காயத்தை போட்டுட்டு நீங்கள் பார்த்திங்க அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்க்கக்கூடாது எப்படி கிரைண்டர் போடுதுன்னு. நம்ம இது மாதிரி கையை வச்சு அப்பப்போ இப்படி தள்ளி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் இவங்க நல்லா ஈவனாக மஞ்சு வருவாங்க எல்லாம். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பதமாக மஞ்சு வருவாங்க, நல்லா பார்த்துக்குவாங்க. இதுதான் பதம் நம்ம வடகம் போடுறதுக்கு. இதுக்கு மேலே நைஸாகவும் விடக்கூடாது, அரைகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து அரைக்காம எடுக்கக்கூடாது. இதுதான் உங்களுக்கு கரெக்டான பதம். இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து வடகம் போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இவங்களை அரைச்ச மாதிரி இருக்கிற எல்லா வெங்காயத்தையும் இவங்களையும் போட்டு நல்லா அரைகிறோம். அரைச்சிட்டு அதுக்கு பிறகு இவங்க கூட என்னென்ன சேர்க்கணுங்கிறத நம்ம இவங்களை எல்லாரையும் அரைச்சதுக்கு பிறகு பார்க்கலாம். A few minutes later. இப்போ நான் சொன்ன மாதிரி இவங்களை எல்லாரையும் நல்லா அரைச்சு அரைச்சாச்சு. இப்போ இவங்க கூட சேர்க்க வேண்டியவங்களாம் சேர்த்துடலாம். நம்ம அரைச்ச 20 கிலோ வெங்காயத்துக்கு 1 கிலோ கடுகு, 1 கிலோ உளுத்தம்பருப்பு, 1/4 கிலோ வெந்தயம், 1/4 கிலோ சீரகம், 1/4 கிலோ சோம்பு, 50 கிராம் மஞ்சத்தூள், தேவையான அளவு பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் மட்டும் பார்த்தீங்கன்னா இது எதுக்கு தேவையான அளவுன்னு சொல்கிறேன்னா சில பேருக்கு பெருங்காயத்தூள் வாட பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அதனால் உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, பிடிக்கலன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது தட்டி வச்சு 1/2 கிலோ பூண்டு, பொடியாக நறுக்கின கருவேப்பில இப்படி நம்ம அழுனோம்னா 5 விரல் கடங்கணும். இதேமாரியே 3 டைம் அள்ளி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, அவ்வளோதாங்க. இப்போ இவங்க கூட சேர்க்க வேண்டியவங்களை எல்லாரையும் சேர்த்தாச்சு. இப்போ இவங்களை இது மாதிரி ஒரு கரண்டியை வச்சு இவங்களை நல்லா எந்த அளவுக்கு நம்மளை கிண்ட முடியுமோ அந்த அளவுக்கு இவங்களை நல்லா கிண்டு கிண்டும் கிண்டி விட்ற வேண்டியதான். என்னடா இவங்க கரண்டியை வச்சு கிண்டிட்டு இருந்தாங்க, இப்போ பார்த்தா திடீர்னு கையை வச்சு கிண்டு கிண்டு கிண்டுறாங்கன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, என்ன தான் நம்ம கரண்டியை வச்சு கிண்டுனாலும் அவங்க எல்லாமே ஒன்றா கலந்த மாதிரி எனக்கு தெரியல. அதனால் நம்ம வந்து இது மாதிரி கையை வச்சு நல்லா கிண்டு கிண்டு நடியோடு விட்டு கிண்டுனா தான் இவங்க எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து வருவாங்க. அதனால் இதேமாதிரியே உங்கள்கிட்ட கரண்டி இருந்ததுன்னா இதுமாரி கரண்டியோ இல்லை துடுப்போ இருந்ததுன்னா உங்களால் கிண்ட முடியும்னா கிண்டிக்குவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அக்கா மாதிரி நல்லா கையை இது வரைக்கும் நல்லா கழுவிட்டு நல்லா இவங்களை விட்டு அடியிலேருந்து நல்லா கிளப்பி கிளப்பி விட்டு இவங்களுக்கு நல்லா குடப்பு குடப்புன்னு குடப்பி இவங்களை அப்படியே கிண்டி அப்படியே அமைக்க வச்சிட வேண்டியதான். இப்போ நான் தட்டினேன் பார்த்தீங்களா, இதேமாரி அப்படியே தட்டி இவங்களுக்கு மேலே ஒரு துணியை போட்டு அப்படியே ஒரு வாரமாக வச்சிட வேண்டியதான். இவங்க நைட்டு ஃபுல்லாக அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும், காலையில் இவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம். தி நெக்ஸ்ட் டே பார்த்தீங்களா, நைட்டு இவங்களை நல்லா அமைக்க வச்சு ஊற வச்சோம் பார்த்தீங்களா, நல்லா இப்போ ஊறிட்டாங்க. ஒரு நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறிட்டாங்க. இவங்களை அப்படியே அள்ளி தாம்பாளத்தில் உதிரி விட்டு இவங்களை காய வச்சிட வேண்டியதான். இது வந்து என்னோட மெத்தடு. இதுலேயே இன்னொரு மெத்தடும் இருக்குது. இதை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விளக்கெண்ணியை ஊற்றி அப்படியே பிசைஞ்சும் அமைக்க வைப்பாங்க. அமைக்க வச்சுட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா காலையில் அப்படியே உருண்டை உருண்டையாக பிடிச்சி வெயிலில் காய வச்சுருவாங்க. உங்களுக்கு வேணும்னா அது மாதிரி செய்யலாம் அந்த மெத்தடில். அப்படி இல்லைன்னா பக்கா அள்ளி உதிரி விட்றோம் பாருங்கள். இதேமாரியே வேணாலும் அள்ளி உதிரி விட்டு அப்படியே காய வச்சிடலாம். நம்ம இது மாதிரி உதிரி விட்டு காய வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க நல்லா சூப்பராக காய்ஞ்சி வந்துடுவாங்க எல்லாமே.
அதனால் இவங்களை இதே மாதிரியே உதிரி விட்டு இவங்க நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக இவங்க நல்லா காயிட்டும் சாயந்தரம் இவங்க எப்படி இருக்காங்கங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். சரி, அந்த பக்கம் வந்து அவங்கள எல்லாரையும் நல்லா உதிரி உதிரியாக விட்டு அவங்கள அந்த பக்கம் காய விட்டாச்சு. அவங்க அந்த பக்கம் காஞ்சின்னு இருக்காங்க. நான் அக்கா முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, உங்கள்கிட்ட 50 கிலோ வெங்காயம் இன்னைக்கு நம்ம வடகம் செய்ய போகிறோன்னு, அதில் பார்த்தீங்கன்னா இப்போ பாதி தான் நாங்கள் உதிரி விட்டது. அந்த பாதி இன்னும் எங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, பாதியை வந்து ஆல்ரெடி நம்ம முன்னாடியே ரெடி பண்ணியாச்சு. அதை நான் சரியாக உங்களுக்கு காமிக்கல. அவங்க தான் இவங்க எல்லாருமே இங்கே காயறாங்க பாருங்கள். அதேமாரி இவங்களை ரெடி பண்ணி 4 நாள் ஆயிட்டுது. ஆனால் இதோட போதுமாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, அப்படிலாம் கிடையாது. இவங்க இன்னும் நல்லா காயணும். அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். காஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்களா, காலையில் இவங்க அள்ளி உதிரி விடுக்குள்ள அப்படியே ஈரமாந்தாங்க பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா, நல்லா கலகலன்னு வந்துட்டாங்க பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம ஓரளவுக்கு இவங்க நல்லா காஞ்சால் போதும், ரொம்பவும் காய விட வேணாம். இப்போ இவங்களை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி இவங்களை நல்லா பெச பெசன்னு பெசஞ்சு அப்படியே திரும்பவும் அமைக்க வச்சு திரும்ப நாளைக்கு இவங்களை எப்படி என்ன பண்ணுறாங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்துலேயும் போட்டு காய வச்சோம் பார்த்தீங்களா காலையில். இப்போ எல்லாத்தையும் ஒரே கூடையில் போட்டு இவங்களை அப்படியே எண்ணெய் ஊற்றி அப்படியே இவங்களை நல்லா பெச பெசன்னு பெசஞ்சு விட்டு இப்போ இவங்களை அமைக்க விட்டுற வேண்டியதான். இப்போ 20 கிலோ வெங்காயத்துக்கு 1 லிட்டர் விளக்கெண்ணெய் ஊற்றி அப்படியே பெசைய ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஒரே இடத்துல ஊற்றிடக்கூடாது, இப்படி ரவுண்டாக ஊற்றினா தான் உங்களுக்கு நல்லா உள்ளே போகும் எண்ணெய். இப்போ இவங்களை நேற்றுக்கு எப்படி நம்ம கிளறு கிளறு கிளறி அமைக்கி வச்சுமோ அதே மெத்தடு தான். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிட்டோம் பார்த்தீங்களா, நம்ம நல்லா இது கிளறதுக்கு முன்னாடி கையில் வந்து நம்ம இதோட எந்த அளவுக்கு கழுவ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கையை கழுவிட்டு ஈரம் இருக்கக்கூடாது கையில், நல்லா சுத்தமாக ஈரத்தை தொடச்சிட்டு அதுக்கு பிறகு நம்ம கையை வச்சு திரும்பவும் இவங்களை நேற்றுக்கு கிளறின மாரியே தான் கிளறு கிளறு கிளறி விட்டு நல்லா இவங்களை மிக்ஸ் பண்ணி அப்படியே அமைக்க வச்சிட வேண்டியதான். திரும்ப இவங்க நாளைக்கு என்ன பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே மேலோகம் மட்டும் நீங்கள் இப்படி கிளறக்கூடாது. இப்போ நான் எப்படி கையை உள்ளே விட்டுக்கின்றேன் பார்த்தீங்களா, இது மாதிரி இப்படி உள்ளே கையை கொடுத்து உள்ளே இருக்கிறவங்களையும் இப்படி மேலே கிளப்பி விட்டு அதுக்கு பிறகு இவங்களை நல்லா கிளறு கிளறு கிளறுனா தான் நம்ம ஊற்றின எண்ணெய் பார்த்தீங்கன்னா இவங்க கூட நல்லா எல்லாம் ஒன்றா சேருவாங்க. அதனால் இது மாதிரி நல்லா கையை உள்ளே விட்டு விட்டு அள்ளி கிண்டிக்குவாங்க பார்த்தீங்களா. நம்ம ஊற்றின எண்ணெய் நல்லா இவங்க கூட கலந்துட்டாங்க. இவங்களை அப்படியே இப்போ நல்லா கலர் கலர் கிளறி விட்டியாச்சு. இப்போ இவங்களை அப்படியே இதேமாரி கையை வச்சு இப்படி அமைக்கிட வேண்டியதான். நல்லா அப்படி அழுத்தி அழுத்தி விட்டுடணும். சில பேர் கேட்பீங்க, ஏங்கா இது மாதிரி அழுத்தி வைக்கிறீங்க, அழுத்தாமல் அப்படியே வைக்கக்கூடாதான்னு கேட்பீங்க. இது எதுக்காக நம்ம அழுத்துறோம்னாக்கா, இந்த மேலே அப்படியே நீங்கள் அழுத்தாத வச்சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கலகலன்னு போயிடுவாங்க இவங்க. அதனால தான் நம்ம இது மாதிரி அழுத்தி வைக்கிறோம். அப்போ தான் நமக்கு நாளைக்கு வந்து இவங்களை உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்ல பதமாக இருப்பாங்க. அதனால் நீங்களும் இதேமாரியே வடகம் தாளிப்பு வடகம் செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி எண்ணெய் ஊற்றி நல்லா கலர் கலர் கிளறி விட்டு இப்போ நான் அழுத்துறேன் பார்த்தீங்களா, இது மாதிரி அப்படியே அழுத்தி ஒரு நைட்டு ஃபுல்லாக இவங்க அப்படியே இதிலே அப்படியே ஊற வேண்டியதா அந்த எண்ணெயிலே. தி நெக்ஸ்ட் டே நைட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா கிளறி விட்டு அழுத்தி வச்சோம் பார்த்தீங்களா, இப்போ நல்லா ஊறிட்டாங்க. இப்போ இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முதல் நாள் குடி இவங்களை அப்படியே உருண்டை உருண்டையாக பிடிச்சி உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டை உருண்டையாக பிடிச்சி அவங்களை அப்படியே வெயிலில் காய வச்சிட வேண்டியதான். இப்போ நான் பிடிக்கிறேன் பார்த்தீங்களா, இதேமாரி அப்படியே உங்களை உருண்டை உருண்டையாக பிடிச்சிட வேண்டியதான். ஏன்னா இது மாதிரி நம்ம சின்னதாக பிடிச்சோம்னா இவங்க சீக்கிரம் காய்வாங்க. பெருசாக பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் காயறதுக்கு டைம் எடுத்துக்கும். அதுக்காக தான் நான் இப்போ இந்த சைஸுக்கு பிடிச்சிக்கிறேன். இல்லை உங்களுக்கு இந்த சைஸு தான் தேவை அப்படின்னாக்கா அது உங்களுடைய விருப்பம் தான், உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ நீங்கள் பிடிச்சிக்கலாம். அதுக்குன்னு என்னக்கா நீங்கள் பிடிக்கிறதும் பெரிய உண்டியாக தான்க்கா பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஆனால் நான் வந்து இன்றைக்கி இப்படி பிடிக்கிறேன் இப்போ பார்க்கக்குள்ள உங்களுக்கு பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இது முதல் பிடி, இன்னும் 2 புடி இவங்களை பிடிக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களை 2 புடி பிடிக்கக்குள்ள கரெக்டாக இவங்க இன்னும் சின்னதாக ஆகிடுவாங்க. அதனால் உங்களுக்கு எந்த சைஸு தேவையோ அந்த சைஸுக்கு நான் சொன்ன மாதிரியே பிடிச்சிக்கோங்க. One day later. பார்த்தீங்களா நேற்றுக்கு பிடிச்சது மொதல் பிடி. மொதல் பிடிக்கே இவங்க எப்படி கலர் சேஞ்ச் நல்லா ஆயிருக்காங்க பார்த்தீங்களா வெயிலில் காஞ்சதும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2வது பிடி. இது மாதிரி கையில் 2வது பிடி பிடிக்கக்குள்ளே இது மாதிரி கையில் எண்ணெயை தடவிட்டு இவங்களை அப்படியே நல்லா அழுத்தி அழுத்தி இப்படியே உருண்டே அப்படியே பிடிச்சிட வேண்டியதான். பிடிச்சி இவங்களை அப்படியே வெயிலில் காய வச்சிட வேண்டியதான். இன்றைக்கி 2வது பிடி. இது மாதிரி நீங்கள் 2வது பிடி பிடிக்கக்குள்ளே இங்கே பிடிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு அழுத்திடணும். அழுத்திட்டு அதுக்கு பிறகு நல்லா உருண்ட ஷேப்புக்கு அப்படியே கையில் வச்சு இப்படி ஒரு உருட்டு உருட்டிட்டு அப்படியே வைக்க வேண்டியதான். அதே மாதிரி எல்லா உருண்டைக்கும் நீங்கள் அப்பப்போ கையில் எண்ணெய் தொண்ணுன்னு கிடையாது. நீங்கள் ஒரு தடவை எண்ணெய் நினச்சாலே போதும், ஒரு 4-5 உருண்டை பிடிச்சிடலாம். அந்த எண்ணெய் கையில் நம்ம எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள் ஒரு தடவை தான் தொட்டேன், இப்போ எத்தனை உருண்டை பிடிச்சிருக்கேன் பாருங்கள். இது மாதிரி நம்ம ஒரு தடவை தொட்டுட்டு ஒரு 5-6 உருண்டை கண்டிப்பாக பிடிக்கலாம். பிடிச்சிட்டு அதுக்கு பிறகு கையில் எண்ணெய் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் திரும்ப கொஞ்சம் எண்ணெயில் நீங்கள் நினச்சிக்கலாம். கையை நினச்சிட்டு இப்போ நான் பிடிக்கிறேன் பாருங்கள். இதேமாரியே தான் இன்னும் ஒரு நாளைக்கு இவங்களை பிடிக்கணும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 புடி இவங்களை பிடிக்கணும். நேற்றுக்கு பிடிச்சது மொதல் புடி, இன்றைக்கி பிடிக்கிறது 2வது புடி, நாளைக்கும் இவங்களை பிடிக்கணும். நாளைக்கு பிடிக்கிறதோட 3வது புடி. தி நெக்ஸ்ட் டே இன்றைக்கி இது 3வது புடி. இந்த 3வது புடி பிடிச்சி இவங்களை நல்லா வெயிலில் சரக்காக காய வச்சிட வேண்டியதான். இது எப்படி காய்ச்சல் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வடம் வந்து
நம்ம எடுத்து நல்லா காய வச்சு இந்த வடகத்தை புட்டு அது உள்ளே இருக்கிற நம்ம போட்டோம் பார்த்தீங்களா, அந்த கடுகு வெந்தயம் இதெல்லாம் போட்டோம் பாருங்கள், கடை உளுத்தம்பருப்புலாம் அதில் ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம வாயில் வச்சு கடிச்சாக்கா மடுக்குன்னு ஒரு சவுண்டு வரணும். அந்த மடுக்குன்னு சவுண்டு வந்ததுன்னா தான் வடகம் நல்லா காஞ்சிச்சுன்னு அர்த்தம், பக்குவத்துக்கு வந்திருக்கு வடகம் அப்படின்னு அர்த்தம். இந்த அந்த அளவுக்கு நீங்கள் பக்குவமாக காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வடகம் வந்து உங்களுக்கு ஒரு வருஷம் இருந்தாலும் உங்களுக்கு கெட்டு போகாது, பூச்சியும் பிடிக்காது, உங்களுக்கு சூப்பராக இருக்கும். வடகம் தாளிக்கிறதுக்கு தாளிப்புக்கும் உங்களுக்கு அருமையாக வரும் இந்த வடகம். அவ்வளோதான், இவங்களை அப்படியே காய போட்டுடலாமா வெயிலில், இந்த பாருங்கள் பிடிச்சிட்டோம் பாருங்கள். இது மாதிரி எண்ணெயை தடை தடி மூணு நாளைக்கு மூணு குடி இது மாதிரி இவங்களை பிடிச்சி பிடிச்சி வெயிலில் காய வச்சு இது மாதிரி மூணு குடி பிடிக்கணும். இன்னையோட மூணு குடி சரியாக போயிடுச்சு, அவ்வளோதான், இவங்களை அப்படியே காய வச்சிட வேண்டியதான் வெயிலில். டூ வீக்ஸ் லேட்டர் அவ்வளோதாங்க, நான் சொன்ன மாதிரி மூணு குடி பிடிச்சி இவங்களை நல்லா சரக்க வெயிலில் காய வைக்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூணு குடி பிடிச்சி இவங்களை நல்லா வெயிலில் காய வச்சாச்சு. அதாவது எத்தனை நாள்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க 15 நாள் டைம் எடுத்துக்கிட்டாங்க இவங்க நல்லா காயறதுக்கு. இப்போ இவங்க எப்படி காஞ்சிருக்காங்க நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு உருண்டி எடுத்து இந்த நான் புக்குற பாருங்கள், இது மாதிரி புட்டுட்டு நம்ம போட்டோம் பார்த்தீங்களா, உளுத்தம்பருப்பு கடுகு எல்லாம் போட்டு பாருங்கள். இதில் ஒரு பருப்பு எடுத்துகிட்டு உள்ளே இருக்குது அப்படிங்க பாருங்கள், அப்படி கடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மடுக்குன்னு ஒரு சவுண்டு வரணும். வந்ததுனாக்கா வடகம் வந்து உங்களுக்கு பக்குவமாக நல்லா காஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு நல்லா மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இந்த வடகத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும். இந்த வடகத்தை எப்படி தாளிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து மணத்தக்காளி கீரை கடைகள் போட்டிருக்கிறோம், அதில் பார்த்தீங்கன்னா இந்த வடகத்தை வச்சு தான் நான் வந்து தாளிப்பு போட்டிருப்பேன். தெரியாதவங்க அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்து எப்படி தாளிக்கிறதுங்கிறது இந்த மெத்தட் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த வடகம் எப்போல்லாம் போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மழை டைமில் போடக்கூடாது, இது மாதிரி வெயில் அடிக்குது பார்த்தீங்களா, இந்த வெயில் டைமில் தான் போடணும். இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள், அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு வரும், இதை அப்படியே பார்த்துட்டு உங்களுக்கு வடகம் போட தெரியாதவங்க கூட இதை அப்படியே இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை ஃபாலோ பண்ணி இந்த மெத்தடில் உங்களுக்கு போடணுன்னு விருப்பப்பட்டால் நீங்கள் இதேமாரியே போட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு வந்து அந்த தோலை ஃபுல்லாக உரிச்சிட்டு தான் வடகம் போடணும் அப்படின்னாக்கா அது உங்களுடைய விருப்பம் தான். ஏன்னா நம்ம வந்து உரிக்க உரிக்க தோல் வந்துட்டு தான் இருக்கும் வெங்காயம், அதனால் நம்ம ஃபுல்லாக உரிக்கக்கூடாது, அந்த மேத்தோலை மட்டும் உரிச்சாலே அதுவே போதுமானது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் வடகத்துக்கு வந்து டேஸ்ட்டே வந்து அந்த கொண்டை இருக்குது பார்த்திங்களா வெங்காயத்தில், அந்த கொண்டை தான் மெயின், அந்த கொண்டையை வந்து ஃபுல்லாக நீங்கள் எடுத்துருவே கூடாது, அதில் இருக்கிற அந்த முடி மட்டும் தான் நீங்கள் எடுக்கணும். ஆல்ரெடி நான் முன்னாடியே நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் திரும்ப இன்னொரு தடவை சொல்கிறேன், உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இந்த நீங்கள் புதுசாக அந்த வடகம் செய்ய ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு விருப்பப்பட்டால் அந்த கொண்டையோடு போட்டால் தான் அந்த வடகத்துக்கு டேஸ்ட்டு, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு போட விருப்பமாக இருந்தால் அப்படி போட்டுக்கோங்க, அப்படி இல்லை எங்களுக்கு கோழியும் ஃபுல்லாக உரிக்கணும் அந்த கொண்டையும் எடுக்கணும் அந்த வாளியும் கிள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அது உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் எப்படி செய்யணுமோ எந்த மெத்தடில் செய்யணுமோ அப்படி நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி செஞ்சுக்கோங்க, அவ்வளோதாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கிராமத்தில் இந்த மெத்தடில் தான் போடுவாங்க, இதேமாரி உங்களுக்கு போடணும்னு விருப்பம் தான் இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் உங்கள் ஸ்டைலில் போடணும் அப்படின்னாக்கா நீங்கள் எப்படி போடுறீங்க இந்த வடகத்தை அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம இன்னொரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.